கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை மீட்பதற்காக குற்றவாளிகளை அழைத்து கொண்டு ராஜஸ்தான் சென்ற தமிழ்நாடு போலீசாரை அங்குள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்க வைக்க முயற்சி நடைபெற்றுள்ளது. திருச்சி மாநகரில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஷங்கர், ரத்தன், ராம்பிரசாத், ராமா ஆகிய நான்கு பேர் கடந்த நவம்பரில் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மதுரை திண்டுக்கல்லில் 255 சவர நகைகளும் திருச்சியில் 170 சவர நகையையும் கொள்ளையடித்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கொள்ளையடித்த நகைகளை மீட்பதற்காக திருச்சி போலீசார் கைது செய்யப்பட்ட சங்கர் மற்றும் ரத்தன் ஆகிய இருவரை அழைத்து கொண்டு ராஜஸ்தானுக்கு சென்றுள்ளனர். அங்கு கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளில் 300 கிராமை பறிமுதல் செய்துள்ளனர். மீதி நகைகளை விற்றுவிட்டதால் அதற்கு பதிலாக 25 லட்சம் ரூபாய் பணம் தருவதாக குற்றவாளிகளின் உறவினர்கள் கூறியதால் பணத்தை பறிமுதல் செய்ய சென்றபோது அவர்கள் ராஜஸ்தான் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தமிழ்நாடு போலீசாரை சிக்க வைக்க முயற்சித்துள்ளனர். எனினும் அம்மாநில போலீசாரிடம் விளக்கம் அளித்துவிட்டு கைதிகளுடனும் 300 கிராம் நகைகளோடும் போலீசார் திரும்பியதாக திருச்சி காவல் ஆணையர் சத்யபிரியா தெரிவித்துள்ளார். போலீஸ் வந்து எங்ககிட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதை கன்வே பண்ணிட்டாங்க. இவங்களானா வாங்க சொல்ல வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே போய் அங்கே உள்ள ஆன்டி கரப்ஷன் பியூரோவில் போய் ஒரு பெடிஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எங்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு எங்கள்கிட்ட பணம் போடுங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த போலீஸு அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணதுனால இவங்க போகும்போது இவங்களுக்கு தெரியல, இவங்க அவங்க நகையை தான் கொடுக்க போகிறாங்கன்னு அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த அஃபீஷியல்ஸ் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க, கூப்பிட்டு இவங்களை விசாரணைக்காக எடுத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பேசிய ஆணையர் திருச்சி மாநகரில் வட மாநிலத்தவர் 5000 பேர் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடங்களில் அவருடைய ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை முறையாக சேகரித்து வைக்க வேண்டும் என்றும் ஆணையர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.